அழைக்கிறான் மாதவன். என்னோட பேர் கீர்த்தனா. திருமாலண்ணனோட பிரம்மமூர்த்தம் கிளாஸ் அட்டன் பண்ணேன், அதுவும் ஃபர்ஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணேன். எனக்கு வந்து சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, அண்ணன் சொல்லி கொடுத்தது அந்த நீர் வச்சு பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க, அது எனக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுத்தது. அப்புறம் அதுக்கு முன்னாடி நான் பிரம்மமூர்த்தம் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து என்னென்னா, கொஞ்சம் திதி தேவதன்னு ஒரு இதெல்லாம் வாங்கினேன், மந்த்ரா வாங்கினேன். அதுவும் யூஸ் பண்ணால் எனக்கு செம்ம ரிசல்ட். அதுவும் இப்போயும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செம்மையாக இருக்குது, லைஃப் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு, நிறையவே சேஞ்ச் ஆயிருக்கு. மென்டல் ஹெல்த் வந்து நிறையவே சேஞ்ச் இருக்குது. காலையில் அந்த பிரம்மமூர்த்தம் கரெக்டாக நம்ம எந்திருக்கிறது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, காஸ்மிக் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணலான்னு. அது உண்மையாகவே நல்லா ஃபீல் ஆச்சு, ரியலி நல்லா இருக்கு. முன்னாடியே எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் இருந்தது தான், பட் அதுக்கப்புறம் அண்ணனோட கிளாஸ் அட்டன் பண்ணக்கப்புறம் எனக்கு அது கொஞ்சம் கம்மியாக இருக்கு. காலையில் நம்ம வந்து எந்திரிச்சு தியானம் பண்ணோம்னா நமக்கு ஹெல்த் வைஸ் நிறைய சேஞ்ச் இருக்கும். ஹாஸ்பிட்டல் போகிற செலவு அதில் கம்மியாகும் உண்மையாகவே. பட் நிறைய பேருக்கு வந்து என்னன்னா, அந்த ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும் பாடியில். அப்படி இருக்கிறவங்களுக்கு மெடிடேஷன் வந்து நல்லாவே ரிசல்ட் தரும் தான். பிரம்மமூர்த்தம் டைமில் பண்ணோம்னா 100% கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். அதுதான் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி பல பதிவுகள் மன்னிப்பு கேட்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தாலுமே, மன்னிப்பு கேட்பதால் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி பேசியிருந்தாலுமே, மன்னிப்பு கொடுப்பது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஏன் மன்னிப்பு கேட்கிறது, மன்னிப்பு கொடுக்கறது இதெல்லாம் இவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க, அதற்குண்டான எதிர் விளைவுன்றது ஏன் ஏற்படுது அப்படின்னா, இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு அனுபவத்தை இந்த இயற்கை கொடுக்கறதுக்காக உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, ரிட்டர்ன்ஸில் ஒன்று கொடுக்குது. அப்போ தானே உங்களுக்கு தெரியும், ஒரு செயல் பண்ணுறீங்க, அந்த செயலுக்கான ஒரு விளைவுன்றது ஏற்பட்டுச்சுன்னா தான் அந்த இடத்துல ஒரு அனுபவம் ஏற்படும். அப்போ அந்த அனுபவம் ஏற்படும் போது உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் ஓகே, இதுக்கப்புறம் இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் புரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு தவறு செய்கிறீங்க, தவறு செய்யும்போது மீண்டும் அந்த இடத்துல வந்து அந்த தவறு நடக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் அப்படின்றதுனால. பழி வாங்குறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்றதே அங்கே கிடையாது. அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்தா இதுக்கப்புறம் அந்த தவறு பண்ணாமல் இருப்பான், புரிஞ்சுப்பான் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்டால் என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம நிறைய பார்த்துட்டோம். இந்த மன்னிப்பு கொடுக்கறதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஏன் ஒரு இடத்துல மன்னிப்பு கொடுக்கணும், ஏன் ஒருத்தவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு பர்சனை பார்த்த உடனே ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருப்பாங்க. அந்த பர்சனை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்னா, இவெல்லாம் வந்து வாழ்க்கையில் நல்லாவே இருக்கக்கூடாது, இவனுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு மட்டும் பாரு, இவன் வந்து வாழ்க்கையில் அழிஞ்சு போயிடுவான், இவன் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே பதிவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷனை அங்கே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. எப்பெல்லாம் அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு வந்து ஒரு தீங்கு பண்ண ஒரு பர்சனை நீங்கள் பார்க்குறீங்களோ, அவன் பாட்டுக்கு கடந்து போயிட்டே இருப்பான். ஆனால் உங்களுக்குள்ள என்னென்ன போட்டு உருத்தம், என்ன நல்லா இருக்கான், என்ன காரோடு இருக்கிறான், என்ன மனைவியோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான், என்ன அவங்களோட குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லி அவங்கள பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த இடத்துல அந்த நெருப்பு உங்களுக்குள்ளே தான் எரியுமே தவிர அங்கே ஒன்றே எரியவே எரியாது, அங்கே ஏற்படவும் படாது. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் அழிஞ்சு போயிடும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்திலே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த எண்ணத்தில் தான் நீங்கள் முழுவதுமாக பயணிக்கிறீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்களோட பார்வையிலே நீங்கள் பார்க்குறனால, அவனுக்கு அந்த மாதிரி ஏற்படணும் அப்படின்னு பார்க்கறதுனால, இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்கும் அப்படின்னா, ஓகே இது உனக்கு வேணும் போல் இதை கொடுத்துட்றேன். நீங்கள் எந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கீங்களோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் ஈர்ப்பீங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் நல்ல விஷயத்தையே நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லதே வரும், கெட்ட விஷயத்தை நினச்சிங்கன்னா கெட்டதே வரும். நீங்கள் எந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷனை வெளியிடுறீங்களோ அதை வந்து நீங்கள் ஈர்க்கிறீங்க, அதை தேடி உங்களை தேடி வரும். அப்போது அந்த ஒரு பர்சன் கெட்டு போயிடணும், அந்த மாதிரி இருக்கணும், அழிஞ்சு போயிடணும், அவன் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு மீண்டும் அது வரும். இப்போ அந்த ஒரு பர்சன் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க, சரி விடு மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மன்னிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அவன் மீண்டும் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. அவன் வந்து உங்கள் காலில் விழுந்து ஐயோ நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி அவன் ரியலைஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அவன் என்னவோ பண்ணிட்டு போகிறான், நான் அவனை பற்றி எதுவுமே திங்க் பண்ணல அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போட்டு நான் மன்னிச்சிறப்போ நீ எப்படி வேணால் போ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி வாழ்த்துங்க. நீங்கள் அட்லீஸ்ட் வாழ்த்து கூட இல்லையா, அவனை பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க, ஓகே விடு போ போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு மன்னிப்பை கொடுத்துட்டு உங்களோட வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை பெரிய லெவலில் உயர்ந்துடும். பல பேரோட வாழ்க்கையை எக்ஸாம்பிளாக இங்கே கொடுக்க முடியும், பல பேரோட வாழ்க்கையை. என்னோட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்லேயே இந்த மாதிரியான விஷயங்கள் நான் பார்த்து நடந்திருக்கு. என்ன அவங்க மேலே ஒரு வெறுப்பாக இருப்பாங்க, இந்த சைடு யார் ஒருத்தவங்க வெறுப்பாக இருக்காங்களோ தவறு அவனே கூட பண்ணியிருக்கட்டும், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வெறுப்பாக இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு துர்க்குணங்களில் நீங்கள் இருக்கும்போது அழிஞ்சிடணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இருக்கும்போது அது உங்களை அஃபெக்ட் பண்ணுது, அவனை அஃபெக்ட் பண்ணல.
அவனை குறைந்த அளவில் அஃபெக்ட் பண்ணுது, உங்களை தான் ரொம்ப பெரிய லெவல் அஃபெக்ட் பண்ணுது. அவன் வளர்ந்துட்டே போகிறான், அவன் வளர்றதை பார்த்தோம்னே ஐயோ இன்னும் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்லி இன்னும் உங்களுக்கு ரொம்ப எப்படி இருக்குது, ஒரு டென்ஷன் எடுத்துக்கிறீங்க, ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பில் போகிறீங்க. நல்லது, நான் வந்து நல்லதான பண்ணேன், அவன் கெட்டது பண்ண, அவன் வளர்ந்துட்டு போகிறானா, நீங்கள் உங்களோட குணத்தை மாற்றிக்கிங்க, மன்னிக்க ஆரம்பிங்க, மன்னிப்பு கேட்க ஆரம்பிங்க. இப்படி இந்த மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, வாழ்க்கை எப்படி, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது, இது எப்படி நடக்குதுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு பெரிய லெவலில் தெரிய ஆரம்பிச்சு. அப்போது ஒரு ஒரு இடத்துலையுமே ஒரு தவறுகள் நடக்கும்போது அந்த இடத்துல சரி போ இயற்கை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி விட்டு நான் மன்னிச்சிடறேன் போ அப்படின்னு சொல்லி நீங்கள் விட பழகிட்டீங்க அப்படின்னா உங்களோட வளர்ச்சி யாருமே தடுக்க முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஏன்னா ஒரு கோபமாக இருக்கட்டும், அதே மாதிரி மற்றவங்க மீதான வெறுப்பாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் எப்போ தூக்கி போடுறீங்களோ அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாதிப்பு குறைஞ்சிரும். நீங்கள் இதை கையிலேயே பிடிச்சிட்டு நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாதிப்பு குறையாது, முழுக்க 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 அனுபவிக்க வேண்டியது நீங்கள் மட்டும்தான். நீங்கள் மட்டும்தான் அங்கே சஃபர் ஆகிட்டே இருப்பீங்க, அவன் சந்தோஷமாக நல்லா வளர்ந்து போய்கிட்டே தான் இருப்பான். ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க, மன்னிப்பு கொடுக்க பழகுங்க, மிக சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை. நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.